இன்று ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 2023 சனிக்கிழமை. தலைப்புச் செய்திகள். கனடாவில் அதிக அளவில் பரவி வரும் கோவிட் நுண்மை தொற்று திரிவாக J1.3 அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. ஒருபுறம் இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கம் பற்றி பேசும் ரணில் விக்ரமசிங்கே, மறுபுறம் தமிழ் மக்கள் காணிகளை ஆக்கிரமித்து பௌத்த விகாரை நிர்மாணிப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கே வடக்கிற்கான பயணத்திற்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம் நடத்திய காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கத்தின் தலைவி விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளார். மேற்கு வங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சங்கர் ஆத்யா அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இஸ்ரேலின் வடபகுதி நோக்கிய சுமார் 40 ராக்கெட்டுகள் லெபனானிலிருந்து ஏவப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. வணக்கம். கனடாவில் அதிகளவில் பரவி வரும் கோவிட் நுண்மை தொற்று தெரிவாக J1.1 திரிவு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. கனடாவில் கூடுதல் எண்ணிக்கையில் பரவும் திரிவாக J1 பதிவாகியுள்ளதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். கனடாவில் தற்பொழுது பதிவாகியுள்ள நோய் தொற்று உறுதியாளர்களில் 51% மாணவர்களுக்கு J1 திரிவு ஏற்பட்டுள்ளதாக கனேடிய பொது சுகாதார முகவன் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதன் முதலாக கனடாவில் J1 திரிவு அடையாளம் காணப்பட்டது. இந்த உபதிரிப்பின் பரவுகை அதிகரிப்பானது மேலும் பல உபதிரிப்புகளை வேகமாக உருவாக்கும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படக்கூடிய கோவிட் திரிவுகளில் ஒன்றாக J1 திரிவினை உலக சுகாதார ஸ்தாபனம் அடையாளப்படுத்தியுள்ளது. கனடாவின் சில பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு ஏற்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இந்த வார இறுதியில் இவ்வாறு கூடுதல் எண்ணிக்கையில் பனிப்பொழிவு ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நியூ ஃபண்ட்லண்ட் பகுதியில் 35 சென்டிமீட்டர் வரையில் பனிப்பொழிவு நீடிக்கும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. 2 பனிப்புயல்கள் உருவாகி வருவதாக அதன் தாக்கம் காரணமாக பனிப்பொழிவு ஏற்படும் என கனேடிய சுற்றடல் முகம் எதிர்ப்பு கூறல்களை வெளியிட்டுள்ளது. பனிப்புயல் காரணமாக வாகனங்களை செலுத்துவதில் சாரதிகள் சிரமங்களை எதிர்நோக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒன்டாரியோ, குபெக் மற்றும் அட்லாண்டிக் மாகாணங்களிலும் பனிப்புயல் நிலைமைகளை எதிர்பார்க்க முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டொரண்டோ பெரும்பாகத்தில் இன்று சனிக்கிழமை இரவு முதல் 5 சென்டிமீட்டர் வரையிலான பனிப்பொழிவு காணப்படும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மீண்டும் ஒரு பனிப்பொழிவு ஏற்படும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் அரச தலைவர் ரணில் விக்ரமசிங்கே இரட்டை நாடகத்தை நடத்துவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ் தெரிவித்துள்ளார். ஒருபுறம் இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கம் பற்றி பேசும் ரணில் விக்ரமசிங்கே, மறுபுறம் தமிழ் மக்கள் காணிகளை ஆக்கிரமித்து பௌத்த விகாரை நிர்மாணிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே வடக்கு பயணத்திற்கு எதிர்ப்பை வெளியிட்டு நடத்தப்பட்ட கவனயீர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் மக்களுக்கு எதிராக தொடர்ந்தும் பயங்கரவாத தடை சட்டம் கட்டவிழ்த்து விடப்படுவதாக சுட்டிக்காட்டினார். தமிழ் இளைஞர்கள் காவல்துறையினரால் பல்வேறு வழிகளில் சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுவதாக அவர் குற்றம் சுமத்தினார். கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பினை மேற்கொண்டவர்களுக்கு எதிராகவே இவ்வாறு கவனயீர்ப்பு போராட்டம் நடத்துவதாக சட்டத்திரணி சுகாஸ் தெரிவித்தார். வவுனியாவில் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் வடக்கிற்கான பயணத்திற்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம் நடத்திய ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வடக்கிற்கான ரணில் விக்ரமசிங்கே பயணத்தின் ஒரு கட்டமாக நேற்று வவுனியாவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வன்னி மாவட்டங்களின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தினர் இந்த மாநாடு நடைபெற்ற மண்டபத்திற்கு செல்லும் பாதையில் கருப்பு கொடிகளுடன் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ரணிலை சந்திப்பதற்கு மண்டபத்தினுள் தாம் செல்ல அனுமதிக்க வேண்டும் என அவர்கள் கோரி காவல்துறையினருடன் முரண்பட்டதைத் தொடர்ந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்க தலைவி ஜெனிட்டாவும் மற்றொரு பெண்ணும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். நீதிமன்ற கட்டளையினை அவமதித்தமை காவல்துறையினரின் கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தியமை அமைதிக்கு பங்கம் விளைவித்தமை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளில் அவர்கள் மீது குற்றப்பதிவு மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது ஒருவரை பிணையில் விடுவித்ததுடன் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவியான ஸ்ரீ ஜெனிட்டாவை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளார்.
இலங்கை மின்சார சபையின் ஊழியர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளரின் கையொப்பத்துடன் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சபையின் எந்த பணியாளரும் எந்த காரணத்திற்காகவும் தனது அதிகாரப்பூர்வ அடையாளத்தையும் தகவலையும் சமூக ஊடகங்களுக்கு பயன்படுத்த முடியாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கு முரணாக செயற்படுவர்களுக்கு எதிராக ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் விசேட சோதனை நடவடிக்கையின் கீழ் இன்று காலையுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் 1133 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 54 பேர் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது. அத்துடன் போதைப் பொருட்களுக்கு அடிமையான 38 பேர் புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த காலப்பகுதியில் 405 கிராம், 34 மில்லி கிராம் ஹெரோயின், 27868 கஞ்சா செடிகள் மற்றும் 6946 போதை மாத்திரைகள் என்பவற்றுடன் பல்வேறு போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. இலங்கையில் முதல் முறையாக கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமான் முயற்சியில் இலங்கையில் உள்ள சம்பூரில் ஜல்லிக்கட்டு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இன்று சனிக்கிழமை திருகோணமலை சம்பூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டை தாண்டி தற்பொழுது இலங்கையில் நடைபெற்று வருவது இதுவே முதல் முறையாகும். இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக மலேசிய பாராளுமன்ற உறுப்பினர் டட்டோ ஸ்ரீமுருகன் மற்றும் நடிகர் நந்தா சிறப்பு விருந்தினர்களாக ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்க தலைவர் ஒண்டிராஜ், செயலாளர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டதுடன் இந்தியா உட்பட்ட பல நாடுகளைச் சேர்ந்த விசேட அழைப்பாளர்களும் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கத்தின் வழிகாட்டலில் ஜல்லிக்கட்டு இடம்பெற்றது. காளைகளுக்கும் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பெருமதி மிக்க பரிசுகள் வழங்கி வைக்கப்பட்டன. குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களை அடையாளம் காண்பதற்காக கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தானியங்கி முக அடையாளம் காணும் அமைப்பு நிறுவப்பட்டுள்ளது. குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்கள் வரும்போது அல்லது வெளியேறும் போது அவர்களை அடையாளம் காணும் வகையில் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரன் அலஸ் மற்றும் பதில் காவல்துறை அதிபர் ஆகியோரின் வழிகாட்டலின் கீழ் இது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாடுகளில் இருந்து கடந்த இலங்கையர்கள் அனுப்பிய பணம் 5,969.6 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2023 வெளிநாடுகளில் உள்ள இலங்கை ஊழியர்களால் டிசம்பர் மாதம் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பணம் 569.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2023 வெளிநாடுகளில் உள்ள இலங்கை ஊழியர்களால் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட மொத்த பணம் 5,969.6 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை 2021 குறித்த பணியாளர்களினால் அனுப்பப்பட்ட தொகை 5.5 பில்லியன் அமெரிக்க டாலராகவும் 2022 அனுப்பப்பட்ட தொகை 3.8 பில்லியன் அமெரிக்க டாலராக பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சங்கர் ஆத்தியா அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். மேற்கு வங்க மாநிலத்தில் பொது விநியோக திட்ட முறைகேடு தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த தலைவர் சங்கர் ஆத்தியா மத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். பொது விநியோக திட்ட முறைகேடு தொடர்பாக சங்கர் ஆத்தியா வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வந்த நிலையில் 17 மணி நேர விசாரணைக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டார். விசாரணை அதிகாரிகளுக்கு ஒத்துழைத்த போதிலும் தனது கணவர் கைது செய்யப்பட்டதாக அவரது மனைவி ஜோஸ்தனா ஆத்யா குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் பொது விநியோக திட்டத்தில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக பல்வேறு புகார்கள் அமலாக்கத்துறையினரிடம் முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அரசால் தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக சோதனை நடத்த சங்கர் ஆத்யா வீட்டிற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் பயணித்த வாகனம் தாக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டது. அத்துடன் வாகனத்திலிருந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள், துணை ராணுவப்படை வீரர்கள் என பலரும் காயமடைந்தனர். அத்துடன் குறித்த வாகனத்தை சுற்றி வளைத்த ஆர்ப்பாட்டக்காரர்களால் வாகனத்திலிருந்த மடிக்கணினி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது.
தமிழகத்தின் பொருளாதார நிலையை மேம்படுத்த திராவிட முன்னேற்ற கழக அரசிடம் எவ்வித திட்டமும் இல்லை என்று பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் வெளியிட்டுள்ளார். தமிழக பொருளாதாரத்தை சரி செய்யாமல் பஞ்சப்பாட்டு பாடுவதே முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசின் செயலாக உள்ளது என்றும் சேலம் மாமங்கத்தில் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து 1000 ரூபாய் வழங்குவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. எனினும் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது 5000 கொடுக்க வேண்டும் என்று வாதிட்டுள்ளார். தமிழகத்தின் ஒட்டுமொத்த கடன் தொகை 8.23 லட்சம் இந்திய கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதில் 40% திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் மட்டும் வாங்கப்பட்டுள்ளது என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். முதல்வர் மு க ஸ்டாலின் துபாய் சென்று வந்த பின் 6000 கோடி ரூபாய் முதலீடு இன்னும் தமிழகத்திற்கு வந்து சேரவில்லை. இந்த நிலையில் தமிழகத்தில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தி 5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு கிடைக்கும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பை ஏற்க முடியாது என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். இந்தியா கூட்டணியை உடைக்கும் முயற்சியில் பாரதிய ஜனதா மறைமுகமாக ஈடுபடுகிறது என தமிழக காங்கிரஸ் விவசாய பிரிவு மாநில செயலாளர் ஆர் எஸ் ராஜன் கூறியுள்ளார். இந்தியா கூட்டணியை உடைக்கும் முயற்சியில் பாரதிய ஜனதா மறைமுகமாக ஈடுபடுகிறது. அதற்கு துணை போகும் வகையில் சில கட்சிகளும் ராகுலை பிரதமராக ஏற்க மாட்டோம் என்று கூறி வருகின்றனர். இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளராக ராகுலை முன்னிறுத்த வேண்டும். அதை ஏற்காத கட்சிகளுடன் கூட்டணி தேவையில்லை. காங்கிரஸ் இதில் உறுதியாக இருக்க வேண்டும். அகில இந்திய கட்சியாக இருந்து கொண்டு மாநில கட்சிகள் வளர காங்கிரஸ் துணை போகக்கூடாது என தமிழக காங்கிரஸ் விவசாய பிரிவு மாநில செயலாளர் ஆர் எஸ் ராஜன் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இவ்வாறு கூறியுள்ளார். இஸ்ரேலின் வடபகுதி நோக்கிய சுமார் 40 ராக்கெட்டுகள் லெபனானில் இருந்து ஏவப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலின் வான்படை தளம் ஒன்றை நோக்கி 62 ராக்கெட்டுகளை ஏவியதாக லெபனானின் ஹெஸ்புல்லா போராளிகளை கோடிட்டு சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் தொடர்பிலான சேத விபரங்கள் வெளியாகவில்லை. அண்மையில் ஹமாஸ் அமைப்பின் மூத்த தலைவர்கள் ஒருவர் லெபனானின் பெய்ரூட்டில் வைத்து இஸ்ரேலிய விமானப்படை மேற்கொண்ட வான் தாக்குதல் ஒன்றில் கொல்லப்பட்ட நிலையில் இந்த ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இதேவேளை காசா நிலப்பரப்பின் தென்பகுதி நகரான ஹான் யூனிஸில் இஸ்ரேலிய படையினர் நேற்றவு மேற்கொண்ட தாக்குதலில் 18 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் தேசிய துப்பாக்கி ஒன்றியத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி வெய்யன் லப்பியர் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனவரி 31 தேதியுடன் தாம் குறித்த பதவியிலிருந்து விலகுவதாக அவர் அறிவித்துள்ளார். இந்த ஒன்றியத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாக கடந்த 3 தசாப்த காலமாக லம்பியர் கடமையாற்றி வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய துப்பாக்கி ஒன்றியத்தின் நிதியை மோசடி செய்ததாக லபியர் உள்ளிட்ட ஒன்றியத்தின் மூத்த அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தனது உடற் சுகாதார நிலையை கருத்தில் கொண்டே இந்த முடிவை மேற்கொண்டதாக அவர் அறிவித்துள்ள போதும் லம்பியர் உள்ளிட்ட நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளுக்கு எதிரான சிவில் வழக்கு விசாரணைக்குட்படுத்தப்பட உள்ள நிலையில் அவர் பதவி விலகும் அறிவிப்பு வெளியாகி உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் வாழ்வதற்கு தகுதியற்றதாக காசா பகுதி மாறிவிட்டது என ஐக்கிய நாடுகள் சபையின் நிவாரண உதவிகளுக்கான தலைவர் மார்டின் கிரிஃபித்ஸ் தெரிவித்துள்ளார். காசா பகுதியில் உள்ள மக்கள் உணவுக்காகவும் குடிநீருக்காகவும் தொடர்ந்தும் போராடி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இஸ்ரேல் காசா மோதல் காரணமாக நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பதுடன் தங்களது இருப்பிடங்களை இழந்துள்ளது கவலை அளிப்பதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் தொற்று நோய்கள் அதிக அளவில் பரவி வருவதுடன் மருந்து பொருட்கள் பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவித்துள்ளார். மனிதத்துவத்தின் மிக மோசமான நிலையை காசா சந்தித்துள்ள நிலையில் உடனடி போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் நிவாரண உதவிகளுக்கான தலைவர் மார்டின் கிரிஃபித்ஸ் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய தலைமையின் கீழ் இலங்கை கிரிக்கெட் அணி என்ற ஜிம்பாப்வேவை எதிர்கொள்கிறது. இந்த 2 அணிகளுக்கும் இடையிலான 3 போட்டிகள் கொண்ட சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடர் ஆர் பிரேமதாச சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் இன்று சனிக்கிழமை நடைபெற்று வருகிறது. முதலில் துடுப்படுத்தாடும் இலங்கை அணி சற்று முன்னர்
35.2 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 183 ஓட்டங்களை எடுத்திருந்தது. இத்துடன் டிவிஐயின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.